தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் நல்ல லாபத்தை கொடுத்த திரைப்படம் எது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இது தமிழக வசூல் நிலவரத்தை வைத்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு கணிப்பாகும் முதலில் ரஜினியின் ஜெயிலர் திரைப்படம் தமிழக திரையரங்க உரிமை அறுபது கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டது தொன்னூற்றி ஏழு கோடிக்கு மேல் ஷேர் செய்து சுமார் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்தது அடுத்து அஜித்தின் துணிவு திரைப்படம் தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு கோடிக்கு விற்கப்பட்டு அறுபத்தி எட்டு கோடி வரை ஷேர் செய்தது இதன் மூலம் பதினான்கு கோடி லாபம் கிடைத்துள்ளது அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரனின் மார்க் ஆண்டனி திரைப்படம் பதினைந்து கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை ஷேர் செய்தது இதன் மூலம் இருபது கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது அடுத்ததாக மாரி செல்வராஜின் மாமன்னன் திரைப்படம் பதினைந்து கோடிக்கு விற்பனையாகி முப்பது கோடி வரை ஷேர் செய்து பதினைந்து கோடி லாபத்தை கொடுத்துள்ளது அடுத்து விஜயின் வாரிசு திரைப்படம் எழுபது கோடிக்கு விற்பனையாகி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஷேர் செய்த நிலையில் வெறும் ஒரு கோடி மட்டுமே லாபமாக கொடுத்தது மேலும் அடுத்ததாக விஜய் நடிப்பில் வெளிவந்த லியோ திரைப்படம் தொன்னூற்றி எட்டு கோடிக்கு தமிழகத்தில் விற்கப்பட்டது இந்த படமும் நூற்றி ஒரு கோடி வரை ஷேர் செய்து வெறும் மூன்று கோடி மட்டுமே லாபமாக கொடுத்தது இது மட்டுமன்றி சூரி முதன் முறையாக நடித்து வெளிவந்த விடுதலை படம் ஐந்து கோடி வரை லாபம் கொடுத்துள்ளது இந்த படங்களை தவிர்த்து டாடா குட் நைட் அயோத்தி பார்க்கிங் இருக்கப்பற்று போர்தொழில் சித்தா ஜெகதண்டா டபுள் எக்ஸ் ஆகிய படங்களும் நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறது இந்த வகையில் தமிழகத்தில் எப்பொழுதுமே நான் மட்டுமே நம்பர் ஒன் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு அடுத்தபடியாக தலா அஜித் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி